போகம் செய்ய முடியாதா? செய்ய மாட்டோமா? செய்யணும். கம்யூனிஸ்ட் கட்சி செங்கொடி இயக்கம் அதைத்தான் செய்யும். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். மோடி இல்ல, உங்க தாத்தா வந்தாலும் அதையெல்லாம் நிறைய அதை தடுத்து நிறுத்துவதற்கான திராணி கிடையாது. வெறும் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, மக்கள் எடுப்பாங்க. பல ஊர்ல போய்ப்பார். நாங்க ஒண்ணும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புல இல்ல, இந்தியாவில் ஆட்சி பொறுப்புல இல்ல. சிந்தன் நகர்னு இருக்கும், பிஆர் நகர்னு இருக்கும். இதெல்லாம் யாரும் உருவாக்குனது அப்படின்னு சென்னை மதுரை மாதிரியான இடங்கள்ல ஏழு இடங்களில் ஜானகி நகர் இருந்தது. அவங்க கேட்டா என்ன போற இடத்துல எல்லாம் ஜானகி நகர் இருக்க அப்படின்னு சொல்லி. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் கே பி ஜானகி அம்மாள் பெயரில் அவர் வந்து பொது அரசு இடத்தை எடுத்து நீ வீடு இல்லையில கட்டிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கோயில்பட்டியில பிஆர் நகர்னே பேர். பல பேருக்கு இப்போ இன்னும் ஜனதிக்கு தெரியாது, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் இருக்கிறது பி ராமமூர்த்தி நகர். ஒரு நாள் போராடி போராடி பார்த்தாங்க, முடியல, எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க. நீங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் மேல இருக்கிற 1% பேரிடம் 44% சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அது மறு விநியோகம் செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? நரேந்திர மோடிக்கு துடிக்குது. அதானிக்கு அவர் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தோழர் சில விவரங்களை சொன்னார். அம்பானியுடைய சொத்து மதிப்பு எப்படி ஆச்சு, அதானுடைய சொத்து மதிப்பு எப்படி ஆச்சு? இப்ப நம்மள பல பேருக்கே தெரியாத விஷயம், நீங்க இப்போ எலன் மாஸ்க் இந்த எலக்ட்ரிக்கல் கார் எல்லாம் அவர் தான் உற்பத்தி செய்யறார். பழைய ட்விட்டர் இப்ப இருக்க எக்ஸினுடைய முதலாளி அவர் இந்தியாவுக்கு வருவதா இருந்தது, இப்ப கேன்சல் பண்ணிட்டார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முந்தைய நாள் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாரு? அங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் இங்க உற்பத்தி செய்யல, எலக்ட்ரிக் கார் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 70% முதல் 100% வரை இறக்குமதி வரி இருந்தது. கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கம் நரேந்திர மோடிக்கு இருந்ததுதான் என்ன செய்வாரு, சரி புது அரசாங்கம் வரட்டும் என்னன்னு யோசிக்கலாம். அவங்க மொத்தமே 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறான். இவர் என்ன பண்றாரு, அதை 10% மாற்றுகிறார். இதனுடைய பொருள் என்ன, ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2000 கோடி ரூபாய் இதில் மட்டும் லாபம் கிடைக்கும். அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றானோ அந்த தொகையை கார் விற்கிறதுனால அவர் காசு இல்லை, சுங்க வரியில் செய்யப்பட்ட மாற்றத்தின் காரணமாக 2 வருஷத்துல மொத்த மூலதனத்தை எடுத்துட்டு போயிருவான். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மறு விநியோகம் செய்வோம், செங்கொடி இயக்கம் அதை செய்து காட்டும். நீ அந்த நாட்டு சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுப்பா நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? இங்க இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறாய். நம்ம பல விஷயங்கள் அப்படியே கவனிக்க மாட்டோம், போயிருவோம். இதுவும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால இந்தியாவில் ஒரு இடத்துல உலகம் முழுவதும் இருக்க நாடுகள் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இன்னைக்கு பெட்ரோலே இல்லைன்னு வச்சுங்க, பெட்ரோல் டீசல் மொத்தமா இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு நாட்டில் அந்த நாட்டின் மீது முற்றுகையிட்டால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேங்க்கு போக முடியாது, எல்லாம் அப்படியே ஜாமாய் நின்றோம். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா நாடும் அண்டர் கிரவுண்ட்ல பூமிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கச்சா எண்ணெயை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி 53 லட்சம் டன் கச்சா எண்ணெய் மேங்களூர்ல சேமிச்சு வச்சிருக்கான். எனக்கும் தெரியாது, நானும் இப்ப பத்திரிகையில வந்த பிறகு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். IOC கண்ட்ரோல்ல மட்டும் இருக்கும், ஆனா அதை விற்க முடியாது. அது 1 சொட்டு கச்சா எண்ணெயை விற்க வேண்டும் என்றாலும் அவன் வந்து என்ன செய்யணும், அரசாங்கத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டும். ஒரு போர் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துருச்சு, எங்கிருந்துமே கச்சா எண்ணெய் வராது என்கிற போது எடுப்பதற்காக வைத்திருந்தது. நரேந்திர மோடி தன்னை பற்றி பெரிதாக பீற்றிக் கொள்வார், தன் தேசபக்தன் போல பகல் தேசக்காரர். என்ன செய்யறாரு, இந்த காலத்தில் அட்னாக்னு ஒரு கம்பெனிக்கு அதை விட்டுறாங்க, IOC கையில இருந்து மாத்திட்டான். அட்னாக்னா பேர் என்னன்னா அபுதாபி,
ஏ ஃபார் அபு, டி ஃபார் பாபி. அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி. இங்கே முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்துலாம் இவர் பார்க்க மாட்டாரு, என்ன டப்பு வருது. உண்மையில் இப்போ நம்ம செல்வா சொன்னார், இந்தியாவில் முதல் முதல் பூரண சுதந்திரம்ங்கிறத யாரும் கேட்டுக்கல, காங்கிரஸ் கட்சியே கூட வைக்கல. ஒரு மனிதன் போனான் 1921 ஆண்டு, நீங்க அகமதாபாத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு, அப்ப காங்கிரஸுக்குள்ளதான் எல்லாரும் இருப்பாங்க. மேலே ஏறி போய் பூரண சுதந்திரம் என்பதை நாம் நம்முடைய போராட்டத்தினுடைய முழக்கமாக வைக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் பேர் மௌலானா ஹசரத் மொஹானி. மௌலானா ஹசரத் மொஹானி அதுல வேடிக்கை என்னன்னா, அதை வரி முடிஞ்சவர் ஒரு சுவாமி, அவர் வேறு சுவாமி குபரானந்தா. இதெல்லாம் இந்தியாவுடைய பாரம்பரியம். அவர் இன்னைக்கு ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட். அப்பத்தான் உருவாகி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ரெண்டு பேர், அதுல ஒருத்தர் மௌலானா ஹசரத் மொஹானி. இந்த சுவாமி குமரானந்தா என்னன்னா, துறவரம் போயிட்டார். அடுத்த பேரிக்காக எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தோம், அப்படியே பார்த்துக்கிட்டே போறார். இந்த துணையாளிகள் கஷ்டத்துக்காக எந்த கொடி, இந்த செங்கொடி போராடுது. எனவே இவங்களோட நின்று ஒண்ணு, அந்த காதி வேஷ்டியோடவே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினராக இருந்து போராடி கொண்டிருந்தார். இது பாரம்பரியம். ஓம் பாரம்பரியம் என்ன, இந்தியா முழுவதும் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது உன்னுடைய மூதாதையர்கள் ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கிக் கொண்டிருந்தவர்கள் என்பதை இந்திய வரலாறு பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? எங்கேயாவது ஒராள சொல்லு, ஒராள சொல்லு, கிடையாது. அப்படிப்பட்ட இந்துக்களோ இஸ்லாமியர்களோ சீக்கியர்களோ பாசிகளோ இவர்கள் எல்லாம் நம்முடைய மக்கள், நாம் ஒன்றாகி இருக்கிறோம். நேற்று நல்லா சொல்லியிருக்காங்க, அகாலிதளம் சொல்லியிருக்கு, இவன் இன்னைக்கு இஸ்லாமியர்னு சொல்றான், நாளைக்கு சீக்கியர்கள் நம்மளை தள்ளி விடுவான். நாம் அனுமதிக்க கூடாது. ஒற்றை மனிதனாக எழுந்து நிற்க வேண்டும் என்று யாருன்னா, ஆரம்ப காலம் தொட்டு அவங்களுடைய கூட்டாளியாக இருந்தா அகாலிதளம் சொல்லியிருக்கு, இதை அனுமதிக்க கூடாது என்று. அவன் வெறுமனே இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கவில்லை. நான் சொல்ல விரும்புகிறேன், ஏத்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு பிஜேபி காரர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீங்க மட்டும் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறீங்கல்ல, நாங்கள் இப்படி பேசுவோம்னு சொல்றார். ரஜினியோட போயிட்டு வந்தாரு அர்ஜுனமூர்த்தி. ஒவ்வொரு கட்சிக்கு ஆள் அனுப்புவாங்க, அந்த கட்சி அந்த கடையை மூடிட்ட உடனே அர்ஜுனமூர்த்தி சொன்னார், நீங்க இடஒதுக்கீட்டை எடுக்கிறீர்கள், இடஒதுக்கீடும் இதுவும் ஒன்னா, சொல்லாத விஷயத்தை தாய அறுத்துருவாங்க. நான் நிறைய அடைச்சிட்டு வந்தேன். அக்லக் ஒரு வீட்டில் மட்டன் வச்சிருந்தத மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி தாலியை அறுத்தவன் நரேந்திர மோடியினால். நீ கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாதவர். பில்கிஸ் பானு, அவனோட போன 14 பேர், 7 பேர் ஆண்கள், எல்லாத்தையும் கொண்டுட்டான், 7 பேர் பெண்கள், அத்தனை பேரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினான். இவளுக்கு 3 வயது குழந்தை, காலை பிடிச்சு தரையில் அடிச்சு கொண்டான். இவளுக்கு 5 மாத கற்பிணி, இவளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டான். அவன் அத்தனை பேரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வெளியே வந்தான். இடையில ஒருத்தர் கேட்டிருந்தார் பிஜேபிக்காரர், ஏ நீங்க என்னப்பா சட்டத்தை எல்லாம் மாத்துவோம் சொல்றீங்க, இடிக்கெல்லாம் பவர் எடுத்துருவோம் சொல்றீங்க, உங்களால என்ன முடியும்னு கேட்டார். எங்களால முடியும் நான் சொன்னேன். நரேந்திர மோடி இவ்வளவு அம்பலப்பட்டு போய் தேர்தல் பத்திரத்தில் நிக்கிறாரு பத்தியில, அதுக்கு போன கோர்ட்டுக்கு போன ஒரே அரசியல் கட்சியாரு, இந்த செம்படி இயக்கண்டா, நீ நான் பார்லிமெண்ட்ல பேசும்போது நீ வந்து மப்பா பேசுற, நான் செய்யறதெல்லாம் சரின்னு சொன்ன. கோர்ட்டுக்கு போனது யாரு, சிபிஎம். நீ வெளியில 11 வரையும் பில்கிஸ் பாடு வழக்குல இந்த 11 குற்றவாளிகளையும் வெளியே விட்ட. நாங்க அந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து இல்ல, சுபாஷினி அந்த வழக்குல போய் சேர்ந்தாங்க. பில்கிஸ் பாடு விட்ட முதல்ல கேட்டாங்க, அவன் அப்பீல் போகல. 11 பேரையும் இப்படி விட்டுட்டானே, நீ ஏன் அப்பீல் போகல? அவன் சொன்னா, அது என்ன எனக்கு எதிரான குற்றமா, ஒரு பெண்ணை கற்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்கிறான், 17 பேரை கொண்டுட்டான், 7 பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கா,
குழந்தை காலை பிடிச்சு தலையில் அடிச்சு கொண்டு இருக்கான், அவன் ஜெயில இருந்து வெளியே விடுறான்னா அது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா? நான் தான் ஏண்டா போகணும்னு நான் போகல அப்படின்னா. சுபாஷினி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் சுபாஷினா, நான் பேரை மட்டும் சொல்லிட்டு போறேன், மற்றவங்கலாம் அதுக்கு அடுக்குமொழி சொல்லுவாங்க. அவங்க அம்மா கேப்டன் லட்சுமி. கேப்டன் லட்சுமினா சுபாஷ் சந்திர போஸ் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்கி நடத்திய தளபதி அவர். அவருடைய பெண் அவர். ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்து கொண்டார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க. இந்த பாரம்பரிய எதிரா? இது இது எங்க பாரம்பரியம் இல்லை, இந்தியாவினுடைய பாரம்பரியம் தான். அவங்க போனாங்க, வழக்கு போனாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த வழக்கு ஆரம்பத்தில் இருந்து போகலையே, இப்ப திடீர்னு ஏன் சேர்ந்தீங்க அப்படின்னு. அந்த வழக்கெல்லாம் தீஸ்தா செல்வ சித்தாள்வத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு கேட்டால, இது மனித குலத்துக்கு எதிரானது, நான் ஏன் போகணும், யாராவது போக மாட்டீங்களான்னு கேட்டாங்க, நான் போனேன் அப்படின்னு. அதுக்கு பின்னாலே பில்கிஸ் பானும் அப்பீலுக்கு போனோம். அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, நீங்க இப்ப ஏன் முதல்ல போக மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன் போறேன்னு சொன்ன. வில்கிஸ் பானு சொன்னா, இல்ல அந்த வழக்கில் எதிரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஆரம்பத்துல இருந்து கேஸ்ல இல்ல, இப்பதான் வந்திருக்காங்க, எனவே இவங்க கேஸ தள்ளுபடி சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்காக நியாயத்தின் பிரதிநிதியாக அவங்க போகிற போது வெறும் டெக்னிக்கல் கிரவுண்ட்ல தோத்து போகக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் போனேன். அதிகாரம் அமித்ஷா, ஒவ்வொரு கோர்ட்டு, நீ வந்து பிரதமர், நீதிமன்றத்தை சொல்லி நீ விடுதலை செய்ய வச்ச, உன்னுடைய ஜெயில் அதிகாரிகளை சொல்லி அங்கேயே கொண்டாட வச்ச, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்ச, மௌனே ஒரே ஒரு வழக்கு, திரும்ப நீ பிரதமர், அவர் யாரு, உள்துறை அமைச்சர், உன் கோர்ட்டு, உன் அதிகாரி அத்தனை பேர் சொன்னதை மீறி 11 நாய்களையும் உள்ள அடைச்சவை என்று சொல்ல முடிஞ்சது. செய்வோம். நரேந்திர மோடியை இன்று பேசி இருப்பதற்கு அவர் எலெக்ஷன் கமிஷனோ நீதிமன்றத்தாலோ இன்று தண்டிக்கப்படவில்லை என்றால், தன் இந்தியா ஒரு மிகப்பெரிய தவறை செய்ததாக உலக நாடுகள் மத்தியில் வெட்கி தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்னைக்கும் எவனும் பிரிட்டிஷ் ஜெர்மன்கார எவனும் ஹிட்லர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி உலகத்தில் எந்த இடத்திலும் பேசுவதற்கான திராணியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ ஜெர்மன் நாட்டில் காந்தி, இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அல்ல, இது காங்கிரஸை தோற்கடிப்பதா அல்லது காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை ஆதரித்து பேசுவதா என்பதல்ல பிரச்சனை. என் உடலின் ஒரு பகுதி அழுகி போனால் உயிர் போய்விடும் என்பது உண்மை. இந்தியா என்கிற இந்த உடம்பின் பிரிக்க முடியாத முக்கியமான பகுதி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் என்று இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற மக்கள், ஒரு கண்ணை நீங்கள் குத்திவிட்டு நன்றாக இருப்போம் என்று நினைக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அல்ல, இந்தியர்களினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய பிரச்சனை என்கிற முறையில் நாம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். தேர்தலில் நரேந்திர மோடி தோற்பார், அவர் ஜெயிலுக்கு போவார், அதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம், அதுவரை மக்களிடம் சென்று இந்த கருத்துக்களை சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.